வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இப்போ இன்னைக்கு வந்து எல்லாரும் தேர்தல் ஜுரம் முடிந்து அதான் இவிஎம் அந்த இவிஎம்ல ஏதாவது வேலை கொடுத்துட போறானுங்க அப்படின்னு அது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த கேப்பில் நாம் ஒரு கடா வெட்டுவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. இப்போ நான் வந்து இந்த தேச கனவுகள் அதை அந்த 5 பாயிண்ட் உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் டெஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை அமல்படுத்த தேவையான ரெவின்யூ, அதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாநில கனவுகள், அதாவது மக்கள் மேல் பாரம் சுமத்தாமல் அரசு புதிய வழிகளில் வருவாய் ஈட்டுவதற்கான ஆலோசனைகள், அதான் வந்து மாநில கனவுகள். இப்போ இதை வந்து நான் முதல்ல சொன்ன தேச கனவுகள் 1986 ஸ்பார்க் ஆகுது, 92 முழு திட்டமும் ஜனசக்திங்கிற இதழில் பிரசுரமாகும். சரி, அங்கிருந்து என்னென்னமோ ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே வரோம். இதன் ஒரு அங்கமாக அம்மையார் ஜெயலலிதா, அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அம்மா டிக்கெட் போடுற வரைக்கும் அப்போலோ கூட அனுப்பிச்சிருக்கேன், பரப்பன் அக்ரஹாராவுக்கு அனுப்பியிருக்கேன், அப்படியே அனுப்பிட்டு கிடந்தோம். அது ஒன்றும் பப்பு வேகலை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே எங்கள் பக்கத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி சிஎம் ஆனதும் அனுப்புகிறேன், சூப்பர் ரெஸ்பான்ஸு, நம்முடைய யோசனைகளை அங்கே இருக்கக்கூடிய துறைகள் அவங்களுக்கெல்லாம் வந்து அனுப்புகிறாங்க. அவங்க வந்து இப்போ கிரவுண்ட் ரிப்போர்ட் தேவை இல்லையா, உதாரணத்துக்கு வந்து நம்ம ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பிளானிங் கமிஷனுக்கு அனுப்புகிறாங்க, பிளானிங் கமிஷன் கலெக்டருக்கு அனுப்புகிறாங்க, கலெக்டர் வந்து டிக்கி கீழே வச்சுக்கிறார். ஹோம் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து டிஜிபிக்கு அனுப்புகிறாங்க, டிஜிபி டிக்கி கீழே வச்சுக்கிறார். இப்படி அது போயிட்டுருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அம்மையார் விஷயத்தில் எப்போவுமே வந்து இந்த ஆன்லைன் சிஎம் செல் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அனுப்பிச்சோம்னா வந்து உடனே இது பெரிய ப்ராசஸ், இந்த கதைலாம் விட்டுருவோம், நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும். இப்போ அடுத்து திமுக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக போகிறார். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் அது ஏன் அனுப்பலை, அது என்னன்னு தெரியாது நமக்கு. ஒரே ஒரு முறை மட்டும் கலைஞர் முதல்வராகவும் இவர் துணை முதல்வராகவும் இருந்த காலகட்டத்தில் கொரியரில் அனுப்பிச்சிருக்கேன், அந்த ரசீது கூட இருக்கு இன்னமும். அதுக்கப்புறம் பெருசாக கண்டுக்கிடல இவங்க ரெண்டு பேரை மட்டும், யாவும் நன்மைக்கே, அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இந்த 2016 பிப்ரவரி 26 அது முதலாக நாம் வந்து திமுக ஆதரவு நிலை எடுக்கிறோம். அந்த சம்பரம்பாக்கம் எபிசோடு உங்களுக்கு தெரியும், அரசாங்கமே இருக்கா இல்லையா, அரசு எந்திரம் வேலை செய்தா இல்லையா, யாருக்கும் தெரியாது. இது இல்லாமல் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அவங்க ஏதோ உதவி பொருட்களை அனுப்பிச்சா அதையெல்லாம் இடம் அரிச்சு வாங்கிறது, அது மேலே ஸ்டிக்கரை போடுறது, யார் அம்மையார் ஸ்டிக்கர் அண்டை விட்டுட்டு ஏ கொண்டாட்டி கையம்மா அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து கடுப்பாயிட்டு, அதே நேரத்தில் வந்து அங்கே கலைஞரை பார்த்தீங்கன்னா வந்து அறிவாலயத்தை ஒரு கால் சென்டராக மாத்துறாரு, இந்த உதவி பொருட்கள் எல்லாம் அங்கே வந்து குவியுது. இப்போ அவருக்கு அப்போவே வந்து முதுமை, அந்த முதுமையையும் பொருட்படுத்தாமல் சாலை வழியில் பயணம் பண்ணி மக்களுக்கு உதவி பொருட்களை கைப்பட கொடுக்குறார். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் மெல்ட் ஆகி, சரி இனிமே வந்து இந்த அம்மா வந்து வேலைக்கு ஆகாது, அது ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி மறுபடியும் ரெஸ்ட் எடுக்க போயிடும், மக்கள் பொழப்பு வந்து நாரி போயிடும். இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து கலைஞருடைய நிர்வாகம்
நிர்வாக திறன் அதுதான் தேவை அப்படின்னு 2016லயே நாம திமுக ஆதரவு நிலையை எடுத்துட்டோம் நேத்தி வரைக்கும் கூட வந்து திவ்யமா சின்சியரா என்னெல்லாம் பண்ண முடியுமோ நம்முடைய சோர்சஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்தோம் அது ஒரு பக்கம் இருக்கு இந்த 2016 எலெக்ஷன்ல வந்து கலைஞர் வந்து மதுவிலக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு அறிவிக்கிறார் அப்பமே வந்து தமிழகத்தின் நிதி நிலைமை மோசம் எடப்பாடி வந்த பிறகு படுமோசம் அம்மையார் காலத்திலேயே மோசம் அந்த வந்து வந்து இந்த பஸ் கட்டணம் மின்சார கட்டணம் பால் விலை எல்லாம் ஏற்றி என்னமோ பண்ணிச்சு சரி மதுவிலக்கு கொண்டு வந்தால் அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு அரசுக்கான வருவாய் இழப்பு அதை எப்படி ஈடுகட்டது மதுவிலக்கை எப்படி வெற்றிகரமாக அமல்படுத்துறது இதெல்லாம் யோசிச்சு நம்முடைய தேச கனவுகள் மாநில கனவுகள் இதோடவே வந்து மதுவிலக்கை எப்படி சிறப்பாக அமல்படுத்தலாம் இந்த வருவாய் இழப்பை எப்படி ஈடுகட்டுறது இதெல்லாம் வந்து ஒரு டூ செட்ஸ் ரெடி பண்ணி தேர்தலுக்கு முன்னே கலைஞருக்கு ஒரு காப்பி தளபதியாருக்கு ஒரு காப்பி அனுப்புறோம் அதே போல அதுலேயே வந்து திமுக அப்பவே வந்து திமுக வெற்றி முகம் கட்டியிருந்தது ஆனாலும் அந்த வெற்றியை உறுதிப்படுத்த என்னெல்லாம் செய்யலாம் அதுக்கு ஒரு பேக்கேஜ் எல்லாத்தையும் அனுப்பியிருந்தேன் அது என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ நமக்கு தெரியாது அந்த தேர்தலில் வந்து 98 நின்று போச்சு அது தேர்தலுக்கு பிறகு மறுபடியும் அனுப்புறேன் இப்பயாச்சும் செய்யுங்க அப்படின்னு இப்போ வந்து ஒரு எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியை வந்து வற்புறுத்தலாம் இந்த மாதிரி ஒரு மனுஷன் அல்லம்மா செத்தது எப்ப 18 வருஷமா அனுப்பிட்டு கிடக்கான் அது ஏதோ கொஞ்சம் பாருங்க அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தா போதும் அல்லு கழன்றோம் அப்படி அனுப்பிச்சோம் கண்டுக்கல அதுக்கப்புறம் கலைஞரை காவேரிக்கு கொண்டுட்டு போறாங்க காவேரி மருத்துவமனை விலாசத்துக்கு அனுப்புறோம் கண்டுக்கல இப்படி நிறைய அதே போல கலைஞர் கலைஞருடைய கடைசி பிறந்த நாள் அப்ப வந்து நாம வந்து கலைஞர் 100 தலைப்புல இந்த துளிப்பா அப்படிமாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன கவிதைகள் 100 கவிதைகள் எழுதி அதை டிசைன் எல்லாம் பண்ணி தளபதியாருக்கு அனுப்புறோம் இதுக்கு ஒரு செய்தியை கொடுங்க சேர்த்து போடுறோம் கண்டுக்கல நாம அப்படியே போட்டோம் அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் கலைஞர் மறைகிறார் கலைஞர் மறைந்த பிறகு வந்து கலைஞருடைய மறைவு அதே போல திராவிட இயக்கம் இதனுடைய வளர்ச்சி இதை ரெண்டையும் கிளப் பண்ணி நாம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அது ஒரு பெரிய ஆலோசனைகளின் தொகுப்பு எல்லாம் அனுப்புறோம் கண்டுல இந்த முதல்ல போட்ட அந்த கவிதை தொகுப்பு அச்சு பிரதி அனுப்புறோம் அனுப்பி கொஞ்சம் பாருங்க பார்த்து இதுக்காச்சும் இந்த 2வது பதிப்புக்காச்சும் ஒரு செய்தி கொடுங்க அப்படின்னு கேட்கறோம் கண்டுகிடல அதுக்கப்புறம் என்ன ஆகுது சித்தூர்ல வந்து உடன்பிறப்புகள் இருக்காங்க ஒரு 52 பேர் எல்லாம் வந்து பஸ்ஸை வச்சுக்கிட்டு கிளம்பி போறோம் அன்னைக்கு வந்து சண்டேல வந்து மதியத்துக்கு பிறகு தளபதியார் அறிவாலயத்துக்கு வரமாட்டார் அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரியாது அது போய் வந்தோம் அப்பமும் அங்க வந்து நம்ம பூச்சி முருகன் இருந்தாப்புல அவர்கிட்ட வந்து அந்த பார்சல் எல்லாம் கொடுத்து அவருக்கும் ஒரு பிரதி கொடுத்து இதை எப்படியாவது தலைவர் பார்வைக்கு கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் இன்னொரு முறை அறிவாலயம் போறோம் அப்போ அவர் சொல்றார் நான் தலைவர்கிட்ட சேர்த்துட்டேன்னு அது என்ன ஆச்சு தெரியாது இப்படி வந்து கலைஞரை வந்து கேக்குறாங்க ஸ்டாலினை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா உழைப்பு உழைப்பு உழைப்புங்கிறாரு இப்ப அந்த இன்ஸ்பிரேஷன் நம்ம டீமுக்கு இருக்கணும் இல்லைன்னா சிக்கலா போயிடும் அதாவது என்டிஆர் வந்து 3:30 எந்திரிப்பார் ஐஏஎஸ் 3:30 எந்திரிப்பானா எந்திரிக்க மாட்டான் சரி
தனிப்பட்ட சிப்பந்தி அவன் எந்திரிப்பானா எந்திரிக்க மாட்டான் இதுதான் இங்க சிக்கல் இப்போ வந்து தளபதியா இருக்கு என்னுடைய ஒரே வேண்டுகோள் இப்ப நீங்க வந்து இந்த தேச கனவுகள் மாநில கனவுகள் திமுக வளர்ச்சிக்கான யோசனைகள் வந்து மதுவிலக்கு பத்தி நாம வந்து தேர்தல் அறிக்கையில கொடுக்கல ஆனாலும் படிப்படியா கொண்டு வரலாம் மதுவிலக்கு அது எப்படி அதெல்லாம் கூட வந்து கண்டென்ட் இருக்கு எல்லாத்தையும் அனுப்பத்தான் போறேன் நீங்க வந்து முதல்வர் ஆன பிறகு முதல் லெட்டரே வந்து என்னுடைய லெட்டரா தான் இருக்கும் அது ஒரு தொழிலாவே வச்சிருக்கேன் நான் அது தனி அந்த டிபார்ட்மெண்ட் தனி அதை தாண்டி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு யோசனை வந்து ஒரு கடிதமோ ஒரு மெயிலோ ஒரு எஸ்எம்எஸ்ஸோ ஒரு கமெண்டோ அதுக்கு பின்னாடி மனுஷன் இருக்கான் அந்த மனிதனை நாம வந்து மதிக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து ஒரு பிஏ வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியாது அதனால இப்போ வந்து நீங்க முதல்வர் ஆன பிறகு டஜன் கணக்கில் வருவாங்க அது வேற கதை வேலை செய்யறது முக்கியம் கிடையாது வேலை செய்ய வைக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதனால வந்து உங்கள் டீம் உங்களுக்கு வரக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ கண்ணில் விளக்கெண்ணை ஊத்திக்கிட்டு பார்க்கணும் ஒரு தலைவருக்கோ ஒரு முதல்வருக்கோ வரக்கூடிய கடிதங்கள் எல்லாமே வந்து வயிற்று வலி கேன்சர் இதே இருக்காது இந்த மாதிரி திமிர் பிடிச்சவங்க கூட இருப்பான் அதை நாம தவற விட்டா நஷ்டம் நமக்கு தான் அதனால பார்த்து செய்யுங்க நன்றி வணக்கம் சித்தூரில் இருந்து முருகேசன்